மாநில உரிமைகள் பேசுறதுல மாநில கட்சிகள் விட ஒரு தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் இங்க இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு தேசிய கட்சிங்கிற அளவில் நான் பார்க்கல. இங்க மாற்று கட்சி ஒரு வலுவான கட்சி இருந்தால் அவங்க வர முடியாது. மக்களை ஈர்க்கக்கூடிய, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதே திராவிட இயக்க கருத்துக்கள், அது அதே அந்த அளவுக்கு திராவிடம் இல்லைனாலும் ஒரு அந்த தமிழ் பண்பாட்டிற்குரிய கருத்துக்களோடு ஒரு இயக்கம் எங்குமே ஆனால் பாஜக வர முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வெற்றிடம் வருதுன்னு வைங்க, போச்சு. அந்த வெற்றிடத்தை தான் அதிமுக ஏற்படுத்தி கொடுக்குதுன்றீங்க? ஆமாம், அதுதான் எனக்கு இருக்கிற ஆத்திரமே அதான். அவங்களோடு கூட்டணியில் இருந்து இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ அந்த கட்சி தலைவர்களுக்கு தெரியாதான் நம்மளை மீறி இங்கே பாஜக வளர்ந்துடும் அப்படின்னு? தெரியலையே, அவரவர்கள் சுயநலத்தை தானே பெருசாக நினைக்கிறாங்க. கட்சி 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 தொண்டர்கள், கட்சியினுடைய கொள்கைகள், இந்த கட்சி யாருக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தார், வளர்த்தார், தன் வாழ்வை அர்ப்பணித்தார், அந்த ஏழை எளிய மக்களுக்காக நாமளும் பாடுபடணுங்கிற எண்ணம் மேலோங்கணும்ல. இல்லை, பல தலைமைகள் இருக்கும்போதோ இல்லை கூட்டு தலைமை இருக்கும்போதோ முடிவுகளை உடனுக்குடன் எடுக்க முடியல, நிறைய முரண்பாடுகள் பார்த்தோம். இபிஎஸ் ஒரு அறிக்கை, ஓபிஎஸ் ஒரு அறிக்கை, சசிகலா ஒரு அறிக்கைன்னு வந்தது. அந்த அடிப்படையில் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஜனநாயக பூர்வமான வழிமுறையில் தானே அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம அதில் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும் மக்கள் எடப்பாடி பழனிசாமியோட தேர்வு. பெரும்பான்மை என்பதே ஒரு மாயை, நம்ம ஜனநாயகத்தில் அதான அளவுகோலாக இருக்குது. நீங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பே பெரும்பான்மையினர் தரணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரசு தரணும், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு சட்டம் தரணும்னு. உண்மையில் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தரணும். இப்போ இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் அனுசரித்து போகணுன்றீங்களா? அது நான் வேறு சொல்லணுமா? நீங்களே சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து சிறுபான்மையினை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை, என்னை பொறுத்தவரையில். இவங்க வந்து இவருடைய பொதுக்குழுவே வந்து சரியில்லைங்கிறதான் ஏன் கணிப்பு. சும்மா இவங்களே போட்டுக்கிட்டது தான் ஒழிய இதுக்கும் தொண்டர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. கோர்ட்டு ஏற்றுக்குது அந்த பொதுக்குழு, ரொம்ப அற்புதமான பொதுக்குழுன்னு நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கின்றன. இதை பாருங்க, இதில் ஏதாவது குறைந்தது அதிமுக அலுவலக மேலாளராவது ஒரு மேலிங்கமாவது ஒரு கழித்து போடலாம்ல. இது யார் வேணாலும் டைப் பிரிண்ட் பண்ணி அனுப்பலாமே. இதை வந்து ஒரு நீதிபதி செல்லுங்கிறாரு, ஒரு நீதிபதி செல்லாதுங்கிறாரு, இன்னும் மேலே இருக்கிற நீதிபதிகள் இதை போல ஒரு அற்புதமான பொதுக்குழுவே கிடையாதுங்கிற என்ன இது நீதிமன்றங்கள். 2017 சசிகலாவை நீக்குனாங்கல்ல, அது இன்டீரியம் அரேஞ்ச்மெண்ட். அந்த பொதுக்குழு கூடும் போதும் இதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள்னு போட்டு தான், யார் கையெழுத்துமே இல்லாம தான் அந்த பொதுக்குழுக்கு நான் போகலை. அது என்னை பற்றி தெரியாது, அதுவும் சரியில்லை தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு கம்பெனியில் போர்டு மீட்டிங் நடத்தினா கூட ஒரு ஃபார்ம் போட்டு முன்னாலேயே என்னென்னது விவாதிக்க போகிறோன்னு அறிவிக்க வேணாம், கையெழுத்து வாங்க வேணாம், முறைப்படி கூட்ட வேணாம். இல்லை, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அதிமுகவின் கட்சி சார்ந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, அதில் நிறைய முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் இருக்குது. நீங்கள் சசிகலாவை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது எப்படின்னு தெரியல, அது தொண்டர்களுடைய முழு சம்மதத்தோடு நடந்ததான்றது தெரியல. அப்புறம் அவரை பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் நீக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு பதவிகள் கொண்டு வந்து கட்சி விதிகளில் திருத்தம். அப்புறம் அதை ஒரு ஓட் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணா போஸ்டராக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதிமுகவுடைய கட்சி செயல்பாடுகளில், உட்கட்சி விதிகளில் தொடர்ந்து குளறுபடிகள் தான் இந்த நிலைமைக்கு காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அதாவது ஓட்ட தெரியாதவனை டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சுட்டு நாம் உட்கார கொடுத்து ஓட்டுங்கிற மாதிரி தான். முதல்ல வந்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா மறைவு, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுப்பதற்கு பொதுக்குழுவிற்கு அதிகாரம் கிடையாது, பொதுக்குழு பொறுப்பு போடலாம். அதாவது ஒரு ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த தேர்தல் வந்து இன்னொரு ஆட்சி வருகின்ற வரை இன்டெரிம் அரேஞ்ச்மெண்ட், இடைக்கால ஏற்பாடு, கேர்டேக்கர் கவர்மெண்ட், அந்த மாதிரி தான் போடலாம். அப்படித்தான் எல்லாரும் சேர்ந்து சகோதரி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பு
மேற்கொள்வார். பொது செயலாளர் அல்ல, இன்சார்ஜ். ஆனால் அவர் லெட்டர் பேடில் பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிறார். கேளுங்க, இது இதுதான் உண்மை. அவங்க யார் என்ன போட்டுக்கிட்டாலும் அது அவங்க விருப்பம். நான் சொல்கிறது சட்ட விதிகளின்படி. ஸோ முறையாக வந்து அதுக்கு பிறகு அதில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுக்குழுவால் அவர் நீக்கப்பட்ட அந்த கஷ்டத்தை அனுபவித்ததுனால எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு விதி இருக்கு, விதியை போட்டார். அது காரணம், அதை அந்த விதியை பொதுக்குழுவே திருத்த முடியாதுன்னு போட்டார். காரணம், இப்போ ஒரு பிரதிநிதிகள்னு வர்ற பொழுது பொதுக்குழுவிலையோ அவங்கள ஒரு பணம் கொடுத்தோ பதவி கொடுத்தோ அல்லது மிரட்டியோ கையெழுத்து வாங்கிட முடியும். ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்கள்கிட்ட போய் அதை செய்ய முடியாது. ஆகவே உண்மையாக உழைக்கின்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அவர் அந்த விதியை போட்டார்.